161.5 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் வண்டி. சோ ஒரு ட்ரெயினோட லென்த் குடுத்துட்டாங்க, எது 161.5. சாரி, 161.5. இப்போ 758.5 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்குது. இந்த ட்ரெயின் வந்து ஒரு பாலத்தை கடக்கணும், அந்த பாலத்தோட நீளம் என்ன? அந்த பாலத்தோட நீளம் தான் 758.5 மீட்டர். பாலத்தை கடக்கும் போது எவ்வளவு டைம் ஆகுது? 46 செகண்ட்ஸ் ஆகுது. அப்படின்னா ரயிலோட வேகம் என்ன? நார்மலா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இங்க டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது என்னவா வரும்? இந்த பாலத்தோடது பிளஸ் இந்த ட்ரெயினோட லென்த், ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஏன்னா ட்ரெயினுக்கும் லென்த் இருக்கு, அந்த பாலத்துக்கும் லென்த் இருக்கு. சோ ரெண்டு லென்த் கொடுத்தாங்கன்னா ரெண்டையுமே ஆட் பண்ணணும். டிவைடட் பை டைம், டைம் வந்து கொடுத்துட்டாங்க அவங்களே. சோ அப்ப இதுலயே சப்ஸ்டிட் பண்ணலாம், ஓகேவா? சோ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 0.819 அங்க ஒரு 1 வரும். சோ 0 வரும், மிச்சம் 1, 6 12 2, மிச்சம் 1 9. சோ 9:20 வருது. டிவைடட் பை டைம் என்னது? 46. இது செகண்ட்ஸ், இது மீட்டர்ல இருக்கு. அப்ப மீட்டர் செகண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மீட்டர் பெர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். 1 மீட்டர் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 18/5 கிலோமீட்டர் பெர் செகண்ட், சாரி ஹவர். சோ இது தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவ 9:20/46 எதால பெருக்கணும்? 18/5 பெருக்கணும்னா கிலோமீட்டர் பெர் ஹவரா மாறிடும். சோ இப்ப என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 1 5 5 மிச்சம் 42, 8 5 40, 4 5 20. சோ 184 வரும். 46 ஐயும் 184 அடிக்கலாம் நினைக்கிறேன், 4 அடிக்கலாம் நினைக்கிறேன். சோ நான் அடிச்சோம் அப்படின்னா 4 வருது. அடுத்து 18 ஐயும் 4 பெருக்கணும்னா 8 4 32 மினி 1 மிச்சம் 7. சோ 72 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல அந்த ட்ரெயின் வந்து போயிருக்கும். சோ ஆன்சர் 72. அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சேனல் பைய 48 ரூபாய்க்கு விற்றதுல அமித்ஷாவுக்கு வந்து 20% நட்டம், லாஸ் ஆயிருச்சு. 20% லாபம் அடைஞ்சிருந்தாரு அப்படின்னா அவர் சேனல் பைய என்ன விலைக்கு விற்றிருப்பாரு? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நார்மலா ஒருதோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100% இருக்கும், ஓகேவா? அது இது இந்த 48 ரூபாய்ங்கிறது 20% லாஸ். லாஸ்னா என்ன அர்த்தம்? 100ல இருந்து அந்த 20 கழிச்சோம்னா 80%. அப்போ இந்த 48 ரூபாய்ங்கிறது 80% ஆஃப் விலை. இதுல இருந்து இப்ப அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கணும்? 20 ரூபாய் லாபம் கிடைக்கணும், ஓகேவா? சோ லாபம்ங்கிறது வந்து என்ன பண்ணுவோம்? அந்த அசலோட 20% கூட்டிக்கிடுவோம். அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 120% ஆகணும் அப்படின்னா இந்த காஸ்ட் வந்து எவ்வளவா இருக்கும்? 80% 48 ரூபாய் அப்படின்னா 120% எவ்வளவு? சோ இது எக்ஸ் வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 80 × x வருமா? இங்க 48 × 120 வரும். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். 0 0 கேன்சல், 1 8 8, 6 8 48. சோ 6ஐயும் 12ஐயும் பெருக்குனீங்கன்னா 72. சோ அப்ப 120% லாபமா இருக்கணும் அப்படின்னா 72 ரூபாய்க்கு அவரு அதை வித்திருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா முகடு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. முகடுனா மோடு அப்படின்னு சொல்லுவோம். 12 கிரிக்கெட் மேட்ச்களில் ஒரு பந்து வீச்சாளர் வீழ்த்தும் விக்கெட்டுகளோட எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. சோ 2, 6, 4, 3, 5, 0, 3, 2, 1, 3, 2, 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல மோடுங்கிறது என்னன்னா எந்த நம்பர் அதிகமா ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 டைம்ஸ் வந்திருக்கு. 3 வந்து 4 டைம்ஸ். 2 பாத்தீங்கன்னா 1, 2, 3 டைம்ஸ் தான் வந்திருக்கு. 5 வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. 0 1 டைம் தான் வந்திருக்கு. 4 1 டைம் தான் வந்திருக்கு. 6 1 டைம் தான் வந்திருக்கு. அப்போ 3 தான் 4 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ மோடுங்கிறது அதிகமா எந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னு. சோ ஆன்சர் வந்து 3. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர் கொடுத்து இதோட வர்க்கமூலம், வர்க்கமூலம்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ 882/1922 இதோட ஸ்கொயர் ரூட். அதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் அடிக்கலாம், ஏன்னா ரெண்டால வகுபடும் இல்லையா. சோ 4 2 8 4 2 8 1 2 இங்க அடிச்சோம்னா 32 18, மிச்சம் 1 6 2 12 1 2. சோ இப்ப என்ன பண்ணணும்? 441 971 ரூட் எடுக்கணும். 441 21 ஸ்கொயர். அப்போ மேல என்ன வரும்? 21 வரும். 21 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் இது மட்டும்தான். அப்ப கீழே இருக்க 961 31 ஸ்கொயரா இருக்கும், ஓகேவா? சோ நம்ம மேல இருக்க கண்டுபிடிச்சாலே போதும், ஏன்னா அது ஒரே ஆப்ஷன்ல தான் வந்திருக்கு. சோ இப்ப ஆன்சர் வந்து இது.
அடுத்தும் இந்த மாதிரி வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மொபைல் லேப்டாப் எலக்ட்ரானிக்ஸ், மொபைலும் லேப்டாப்பும் எந்த கீழே வரும், எலக்ட்ரானிக்ஸ் கீழே வரும், ஆனா மொபைல் வேற லேப்டாப் வேற. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இதை எடுத்துக்கிட்டோம்னா உள்ள மொபைல் வரும், அதுக்குள்ள லேப்டாப் வரும். ஸோ அப்போ படம் வந்து இப்படிதான் வரும். அங்கே கொடுத்துட்டாங்க இது சி, இது ஏ, இது பி அப்படின்னு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து எக்ஸ் பிளஸ் டூவால சரியா வகுப்படும். சரியா வகுப்படனா என்ன, அதுக்கு ரிமைண்டர் வந்து இருக்காது. சோ ரிமைண்டர் வந்து ஜீரோவா இருக்கும், மீதி வந்து ஜீரோவா இருக்கும், அப்பனா தான் சரியா வகுப்படும். ஆனா எக்ஸ் பிளஸ் த்ரீயால இதே ஈக்குவேஷனை வகுத்தோம் அப்படின்னா அது சரியாக வகுப்படாது. அப்ப சம் ரிமைண்டர் வேல்யூ இருக்கும், அதாவது மீதி வேல்யூ இருக்கும், ஆனா அது என்னன்னு கொடுக்கல. அப்படி இருந்துச்சுன்னா கேயோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், எக்ஸ் பிளஸ் டூவால சரியாக வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப எக்ஸ் பிளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் டூ. இந்த மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன சப்ஸ்டியூட் பண்ணி அது ஈக்குவல் டு எதுக்கு வரப்போகுது, ஜீரோவுக்கு கொண்டு வரப்போறோம். ஏன் ஜீரோ போறோம்னா இங்க சரியாக வகுப்படும் கொடுத்தனால ரிமைண்டர் வந்து இருக்காது, ஜீரோவா இருக்கும். சோ அதுதான் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ போட்டோம்னா ஃபோரு, அப்புறம் பாத்தீங்கன்னா மைனஸ் டூ கே இருக்கும், அப்புறம் கே ஸ்கொயர், அப்புறம் பிளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது வேற என்ன பண்ண முடியும், இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். கே ஸ்கொயர் மைனஸ் டூ கே பிளஸ் நயன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சாரி, டூ கே வா, எஸ் டூ கே, டூ கே இல்ல டென் கே வரும், ஏன்னா ஐரெண்டா பத்துல, சோ டென் கேன்னு வரும். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த ஒன்பது வந்து எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா ஒன்பது வரும், அண்ட் அந்த ரெண்டு நம்பரை கூட்டினா மைனஸ் பத்து வரணும். அப்போ ஓர் ஒன்பதா ஒன்பதுன்னு போடலாமா, பெருக்கும் போது பிளஸ் வருது ஆனா கூட்டும் போது மைனஸ் வருது, அப்ப ரெண்டுக்கும் மைனஸ் போடலாம். அப்ப இதோட ஃபேக்டர்ஸ் காரணிகள் அப்படிங்கிறது கே மைனஸ் ஒன் அண்ட் கே மைனஸ் நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா, அப்போ கே ஓட வேல்யூங்கிறது ஒன் ஆர் நைன், கேவோட வேல்யூ ஒன் ஆர் நைன் வரலாம். ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. இது ஒன்னா நைனா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் என்ன பண்ண போறோம், இந்த இதை செக் பண்ண போறோம். எப்படின்னா எக்ஸோட வேல்யூ, அதாவது எக்ஸ் பிளஸ் த்ரீங்கிறது ஒரு ஃபேக்டர், இதால வகுக்கும் போது சரியா வகுபடல, சரியா வகுபடலன்னா என்ன, ரிமைண்டர் வந்து ஜீரோவா இருக்காது. ஓகேவா, சோ அப்ப நம்ம இந்த கேவோட வேல்யூயும் இந்த எக்ஸோட வேல்யூயும் இதுல அப்ளை பண்றோம், எந்த வேல்யூக்கு ஜீரோ வருது, எந்த வேல்யூக்கு ஜீரோ இல்லாம வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். இப்ப எக்ஸ் பிளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் ஜீரோனா எக்ஸோட வேல்யூ என்ன, மைனஸ் த்ரீ. மைனஸ் த்ரீன்னு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிளஸ் நைன், அடுத்து மைனஸ் பதினஞ்சு கே பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ்னு இருக்கும். ஒன்பதையும் அஞ்சையும் கூட்டினோம்னா என்ன வரும், கே ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சு கே பதினாலு வரும். இப்ப இதுல கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, எந்த நம்பருக்கு ஜீரோ வருது, எந்த நம்பருக்கு ஜீரோ வரலங்கறத கண்டுபிடிச்சாலே கேவோட வேல்யூ எது வரும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு போட்டோம்னா என்ன வரும், ஒன் ஸ்கொயர். சோ ஒன்னு மைனஸ் பதினஞ்சு பிளஸ் பதினாலு, அப்ப என்ன ஆகும், மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சுன்னு வரும், பிளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வந்துருது. ஆனா என்ன, அது ஜீரோ வரக்கூடாது, ஏன்னா இங்க சரியாக வகுபடாது. சரியாக வரப்ப வந்து ஒன்னு ஒன்னு போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, அந்த ஈக்குவேஷன் ஜீரோ ஆகுது. அப்ப அது வராது, நைன் தான் வரும் அப்படின்னு சொல்லி நைன் டிக் பண்ணலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, சரியாக நாற்பத்தி ஒன்பதால் வகுப்படும் மிகப்பெரிய நான்கு இலக்க எண். சோ இதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணா இந்த நாலு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒன்னா இருக்க போகுது. இப்ப நாற்பத்தொன்பதால வகுப்படனா நாற்பத்தொன்பதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஏழு நாற்பத்தொன்பது, அப்போ ஒரே தான், ஏழால வகுப்படணும். நாற்பத்தொன்பதால வகுப்படணும்னா கண்டிப்பா அந்த நம்பர் ஏழாலேயும் வகுப்படணும். ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்துக்கலாம், ட்ரிபிள் நைன் எயிட், இதை ஏழால வகுக்க போறேன். இது ஈஸியா வகுத்துலாம், ஒரே ஏழு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்பது, சோ ஏழு நாங்கா இருபத்தி எட்டு, மிச்சம் ஒன்னு பத்தொன்பது. ஓகேவா, சோ பத்தொன்பதுனா ரெண்டு நாளா பதினாலு, பதினாலுனா மிச்சம் என்ன வரும், அஞ்சு, ஐம்பத்தி எட்டு. ஐம்பத்தி எட்டு வகுப்படுமா ஏழால, எட்டுல ஐம்பத்தி ஆறு தான் வகுப்படும், ஐம்பத்தெட்டு வகுப்படாது. சோ அப்ப இது வருபட, அப்ப லாஸ்ட் டிஜிட் சிக்ஸ் இருந்திருந்தா ஐம்பத்தி ஆறுன்னு வரும், அப்ப கண்டிப்பா வகுப்பட்டிருக்கும். சோ லாஸ்ட் டிஜிட் சிக்ஸ் இருக்கா, அப்ப இந்த நம்பர் கண்டிப்பா நாற்பத்தொன்பதால வகுப்படும். அப்ப இதுல குடுத்திருக்கிறதுல சிக்ஸ் வரக்கூடியது இது மட்டும்தான், லாஸ்ட் டிஜிட் சிக்ஸ் வர்றதுனால, மத்தெல்லாம் டூ ஃபோர் எயிட். சோ கண்டிப்பா இது வகுப்படாது, இதுதான் வகுப்படும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடலாம்.
சோ அடுத்த சம் பாருங்க, இந்த மாதிரி ரூட்டுக்குள்ள இருக்கிறது கூட்டணும் அப்படின்னா இந்த வேல்யூ வருது. அப்ப இதை கூட்டினா என்ன வேல்யூ வருது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கல, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 108 அப்படிங்கறது சிம்பிளிஃபை பண்ணலாம். 108 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும், 2 10 4 2 8 திருப்பி 2 போட்டோம்னா 2 4 7 2 14 சோ 9 3 27 இப்ப இது ரூட்டுக்குள்ள வரும். ரூட்டுக்குள்ள 2 × 2 அப்புறம் 9 × 3 சோ இந்த 2 2 ஒரு 2 வெளியெடுக்கலாம். அதே மாதிரி 9 பதில 3 வெளியே எடுத்துடலாம். சோ ரூட்டுக்குள்ள என்ன இருக்கும், 3 இருக்கும். சோ 6√3 அப்படின்னு இதுக்கு மட்டும் எழுதலாம். அதே மாதிரி 243 பாருங்க, 243 பார்த்தோம் அப்படின்னா 2 வருமா, 3 தான் வரும். 8 3 24 1 3 3 9 9 81. சோ இதுக்கு ரூட்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகும், 9 × 9 × 3 அப்படிங்கிறப்போ 2 9 பதில 1 9 வெளியே எடுத்துடலாம், உள்ள 3 இருக்கும். சோ அப்ப 6√3 9√3 இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, பிளஸ் பண்ணிருக்காங்க. சோ 6√3 9√3 கூட்டினோம்னா என்ன வருது, 15√3. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 15√3 வருது. அதுக்குதான் இந்த வேல்யூ. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது அப்படிங்கறத பாப்போம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த ரூட் ஆஃப் 147 நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 7 7 3 7√3 கிடைக்கும். அதே மாதிரி 192 பாத்தீங்கன்னா 2 4 2 2 3 கிடைக்குது. 2 4 பதில 1 4 2 2 பதில 1 2 எடுத்துட்டு ரூட்டுக்குள்ள 3 வரும். சோ 8√3 வரும். இது ரெண்டும் என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 7 8 கூட்டினோம்னா 15. சோ 15√3 தான் இதுக்கு வருது. ஆல்ரெடி இது ரெண்டையும் கூட்டும் போது 15√3 தான் வருது. அப்ப என்ன அர்த்தம், இதே வேல்யூ தான் இதுக்கும் வரப்போகுது. சோ சேம் வேல்யூ 25.98 அப்படிங்கறது ஆன்சரா வரும். சோ அடுத்த பாருங்க, இது குடுத்திருக்க படம் இதோட எது சேமா வரும், மிக நெருக்கமா வரக்கூடியது. பார்த்தவனே சொல்லிடலாம் இந்த படம் தான். ஏன்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 0 தான் வருது. இந்த முட்டைங்கிறது 2 தான் வருது, இதுல 3 வருது, ஆனா இதுல மட்டும்தான் 4 வருது. ஏன்னா க்வெஸ்சன்ல உள்ளதுலயும் 4 இருக்கிறதுனால கண்டிப்பா ஆப்ஷன் சி தான் இதோட மேட்ச் ஆகும். அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எத்தனை செங்கோணம் முக்கோணம் இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செங்கோணம் முக்கோணம்னா என்ன அர்த்தம், 90° ஆங்கிள் ஒன்னு இருக்கும், அதான் செங்கோண முக்கோணம். அப்போ 90° ஆங்கிள் வர்ற மாதிரியான எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணும். இது ரொம்ப சிம்பிள்ங்க. இங்க 90°ங்கிறது இந்த இதை பாருங்க, இது 90°. அதே மாதிரி இந்த பக்கம் இது 90, இது 90, வேற எங்க வரும், இந்த இது 2 வருமா. அதே மாதிரி இந்த பக்கம் 2 வரும். சோ இது இங்கேயும் 4 வரும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால இந்த 90° வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தோம்னா இது 2 வரும், இது 2 வரும். சோ அப்ப மொத்தம் பாருங்க, இதுல 1 4 இதுல 1 4 இந்த நடுவுல 8 வருது, இங்க 4 வருது, இங்க 4 வருது. சோ டோட்டலா 16 வருது. அப்போ இதுல எத்தனை செங்கோண முக்கோணங்கள் இருக்கு, 16 செங்கோண முக்கோணம். இங்க செங்கோண முக்கோணம் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும், 90° ஞாபகம் வச்சு எந்தெந்த இடத்துல எல்லாம் 90° வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, அடுத்தடுத்து வந்த இரு லீப் வருடங்களுக்கு மத்தியில் அதிகபட்சமாக எக்ஸ் வருட வித்தியாசம் இருந்தது, எக்ஸோட மதிப்பு என்ன. ஒரு லீப் வருடம், இந்த வருடம் லீப்னா அடுத்த லீப் வருடம் எப்போ வரும், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். இங்கே இரு லீப் வருடங்கள் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இன்னொரு லீப் வருடம், ஓகேவா. சோ இன்னொரு லீப் வருடம் எப்போ வரும், 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். அப்போ அதிகபட்ச டிஃபரன்ஸ்ங்கிறது 8 வருஷம் டிஃபரன்ஸ் ஆகுது வரணும். ரெண்டு லீப் வருஷங்களுக்கு, இரு லீப் வருடங்களுக்கு மத்தியில எவ்வளவு கேப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 இயர் டிஃபரன்ஸ் இருக்கும். இங்க ஒரு 4, இங்க ஒரு 4. சோ அப்போ ஆன்சர் இஸ் 8. அடுத்த அல்பாபெட்டிக்கல் சீரீஸ் இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்துருவோம். 12 ரெண்ட பிறக்கணும்னா 24, அடுத்து 12 மூணு பெருக்கணும்னா 36, அடுத்து வரப்போ 12 4 பெருக்கணும், 12 4 பெருக்கணும்னா 48, எல்லாத்துக்குமே 48 தான் வருது. சோ மத்த இருக்க வேல்யூஸ பாப்போம். இங்க ஏ இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க இ, அப்ப நடுவுல பி இல்ல இதுல. அதே மாதிரி இங்க டி இல்ல, இங்க எஃப் இல்லனா இஎஃப் ஜி வரும். சோ ஜி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது 1 தான். சோ இது மட்டும் டிக் பண்ணிடலாம். இது இது எஃப் இருந்துச்சுன்னா அது 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சோ அதனால இதோடய நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இன்னொன்னு வேணும்னா செக் பண்ணலாம், 6 அதுக்கப்புறம் 2 குறைஞ்சு 4, 4க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 0 வரும், ஓகேவா. அடுத்து இசட் எக்ஸ் வி, ஓகேவா. சோ எக்ஸுக்கு அப்புறம் இங்க ஒய் வரணும், அதை விட்டாச்சு. இங்க டபிள்யூ டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க யூ இருக்கு, வி யு அதுக்கு முன்னாடி டி வரும். சோ ஆன்சர் வந்து 48 0 GOT.
அடுத்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அல்பாபெட்டிக்கல் சீரீஸ் தான். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா KIN அப்படிங்கறதுக்கு பதில PRM வந்திருக்கு. சோ இத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு பதில எம் கொடுத்துருக்காங்க. சோ எண்ணுக்கு பதில எம் வந்திருக்கு, ஓகேவா. அடுத்து ஐக்கு பதில ஆர், ஐக்கு பதில ஆர். நான் என்ன பண்ணிருக்கேன்னா 26 லெட்டர் 13 பிரிச்சுட்டு ஏ டு எம் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து என்ல இருந்து இசட் வரைக்கும் ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன். அப்பதான் என்ன ஆகுது, எண்ணுக்கு எம் மேட்ச் ஆகுது, கேக்கு பி மேட்ச் ஆகுது, இன்னொன்னு ஐக்கு ஆர் மேட்ச் ஆகுது. அப்ப இந்த மாதிரி ரிவர்ஸ்ல எழுதி மேட்ச் பண்ணிருக்காங்க. சோ அப்ப த்ரெட்டுக்கு வந்து என்ன வரும், த்ரெட் தான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சோ த்ரெட்டுக்கு என்ன வரும், டி எதோட மேட்ச் ஆகுது, டி வந்து ஜியோட மேட்ச் ஆகுது, அப்ப ஜி வரும். ஹச் வந்து எஸ் ஓட மேட்ச் ஆகுது, எஸ். ஆர் வந்து ஐயோட மேட்ச் ஆகுது, இ வந்து வியோட மேட்ச் ஆகுது, ஏ வந்து இசட்டோட மேட்ச் ஆகுது, டி வந்து டபிள்யூட மேட்ச் ஆகுது, ஓகேவா. சோ இப்போ இதுதான் ஆன்சர், இசட் எஸ் ஐ வி இசட் டபிள்யூ. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. தனது வழக்கமான வேகத்தின் 4/5 அளவில் நடந்து சென்றால் சோகம் தனது அலுவலகத்திற்கு 6 நிமிடங்கள் தாமதமா செல்வார். அப்படின்னா அவர் வழக்கமா அலுவலகத்திற்கு செல்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் என்ன. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்பீடும் டைமும் கொடுத்திருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது அவரை மெதுவா போனாலும் வேகமா போனாலும் ஒரே அளவு டிஸ்டன்ஸ் தான் கடப்பாரு. சோ இப்ப இங்க ரெண்டு டிஸ்டன்ஸ் வருது, நார்மலா ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடையும் டைமையும் பெருக்கணும். இது வந்து அவரோட நார்மல் ஸ்பீட்ல போனா. இப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட வேகத்துல 4/5 மடங்கு தான் போறாரு. நார்மல் ஸ்பீடு வந்து எஸ்னா இவர் எவ்வளவு ஸ்பீட்ல போறாரு, 4/5 மடங்கு வந்து ஸ்பீட்ல போறாரு. அப்ப புது ஸ்பீடு இது. இப்படி போகும்போது டைம் என்ன ஆகுது, 6 நிமிஷம் வந்து தாமதமாகுது, 6 நிமிஷம் லேட்டா போறாரு. அப்ப நார்மலா போற டைமை விட இன்டு டி பிளஸ் 6, இப்ப 5 மணி நேரம் போறாரு அப்படின்னா 5 + 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, ஓகேவா. சோ அப்ப இங்க என்ன ஆகுது, டி பிளஸ் 6. அப்ப இதுதான் அவரோட புதிய ஸ்பீடு, ஸ்பீட் அண்ட் டைம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், இவருக்கு போன டிஸ்டன்ஸும் முத போன டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தான். அப்ப எஸ் இன்டு டி அப்படிங்கறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ இது வந்து நார்மலா போறப்ப இருக்கக்கூடிய ஸ்பீடு, ஸ்பீடு அண்ட் டைம். அதே தான் அவரு அதுல வந்து சேஞ்சஸ் பண்ணும் போது ஏற்படக்கூடிய ஸ்பீடு அதோட டைம். சோ இந்த ஸ்பீட் அண்ட் டைமும் இந்த ஸ்பீட் அண்ட் டைமையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்ப ரெண்டு டிஸ்டன்ஸுமே ஒண்ணுதான், ஒரே டிஸ்டன்ஸ் தான், வெவ்வேறு ஸ்பீட் அண்ட் டைம்ல போறாரு. அதனாலதான் இது நார்மலா போகும்போது ஏற்படக்கூடிய டிஸ்டன்ஸ், இது வந்து மாறும்போது ஏற்படக்கூடிய டிஸ்டன்ஸ். அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் பண்ணிருக்கேன். இப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், எஸ் கேன்சல் ஆயிரும், 40 + 24 கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 5 குறுக்க பெருக்கணும்னா 5 டீன் கிடைக்கும். இப்ப 4 தூக்கி இந்த பக்கம் கொண்டு வாங்க, 5 - 4 வந்து ஒரே ஒரு டீ. அப்ப அந்த டைம்ங்கிறது 24 minutes. சோ அவர் வழக்கமா அலுவலகத்திற்கு செல்றது வந்து 24 நிமிஷத்துல போவாரு, ஆனா இந்த மாதிரி ஸ்பீடை கம்மி பண்ணும்போது 6 நிமிஷம் லேட்டா போறாரு, ஓகேவா. சோ ஆன்சர் வந்து 24 minutes. இது பாத்தீங்க அப்படின்னா சிலாகிசம் டாபிக், அனைத்து களிமண்களும் பாத்திரங்கள். சோ இந்த மாதிரி தமிழ்ல கொடுக்கும்போது நம்ம டைகிராம் வெண்டைகிராம்ல போடுறதுதான் பெஸ்ட். அனைத்து களிமண்களும் பாத்திரங்கள், சோ இது களிமண், அனைத்து களிமண்ணும். சோ இப்ப இந்த களிமண்ணுக்கு மேல ஒரு ரவுண்ட் வரையணும், அதுதான் பாத்திரம். அனைத்து களிமண்ணும் பாத்திரம். அடுத்து அனைத்து பாத்திரங்களும் கொள்கலன்கள். சோ இந்த பாத்திரம் அனைத்தும் கொள்கலன். அப்போ இந்த மாதிரி டைகிராம் வருது. இப்போ செக் பண்ணலாம் கன்க்ளூஷன், அனைத்து பாத்திரங்களும் களிமண்ணா அப்படின்னு பாருங்க. அனைத்து பாத்திரங்களுமே களிமண்ணா, களிமண்ணா வெளியே வரணும், ஆனா என்ன ஆகுது, இது உள்ள வருது. சோ இப்ப அனைத்து பாத்திரங்களும் களிமண்ணா கிடையாது, கொஞ்சம் பாத்திரம் மட்டும்தான் களிமண். அப்ப இது தப்பு, ஓகேவா. அடுத்து சில பாத்திரங்கள் களிமண்கள், சில பாத்திரம் களிமண், கரெக்ட். ஏன்னா பாத்திரத்துல கொஞ்சம் மட்டும்தான் களிமண், மத்ததெல்லாம் இதெல்லாம் களிமண் கிடையாது. சோ இப்ப சில பாத்திரங்கள் மட்டும்தான் களிமண். அப்போ முடிவு 2 மட்டுமே பின்பற்றப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ட் கொடுத்திருக்காங்க, சார்ட் வச்சு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்ட வரைபடமானது இந்தியாவில் மொபைல் போனை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பற்றிய தகவல்களை காட்டுது. சோ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறுவனம் அது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் மொபைல் போன் வந்து உற்பத்தி செய்யறாங்க அப்படிங்கிறது. மொத்தமா உற்பத்தி செய்யப்பட்ட மொபைல் போன் யூனிட்ஸ் வந்து இவ்வளோ. சோ இந்த எல்லா பெர்சன்டேஜையும் கூட்டினோம்னா கிடைக்கக்கூடியதுதான் இந்த அளவு.
இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த நிறுவனம் குறைந்தபட்ச எண்ணிக்கையில் மொபைல் போனை உற்பத்தி செய்யுது? குறைந்தபட்ச எண்ணிக்கையில மொபைல் போனை உற்பத்தி செய்யணும்னா கண்டிப்பா அதோட பெர்சன்டேஜும் கம்மியா இருக்கணும். இருக்கிறதுலே கம்மியான பெர்சன்டேஜ் எது? இந்த 5% தான். அது எந்த நிறுவனம்? DEF. சோ ஆன்சர் வந்து DEF அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா அல்பாபெட்டிக்கல் சீரிஸ் தான். இல்ல மேப் அப்படிங்கறதுக்கு பதிலா KYN போட்டிருக்காங்க, அதாவது எம்முக்கு பதிலா கே. சோ எம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கே எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப என்ன அர்த்தம்? எம்ல ஒரு லெட்டருக்கு முன்னாடி இருக்கிறது வருது. சோ ஒரு ஒன்னு விட்ட லெட்டர் வருது. அதே மாதிரி ஏக்கு பார்த்தோம்னா ஏ இங்க இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஆனா என்ன வரும்? இசட் ரிப்பீட்டடா வரும்னா இசட் ஒய்னு வரும். அப்ப ஒன்னு விட்ட லெட்டர்னா ஒய் வருது. ஓகேவா? அப்ப இதுவும் முன்னாடி ஒன்னு விட்ட லெட்டர். பிஎன்என் பி இங்க இருக்கு, முன்னாடி ஒன்னு விட்ட லெட்டர் என். சோ அப்போ எல்லாமே முன்னாடி ஒன்னு விட்ட லெட்டரா வருது. சோ ரெடியூஸ் அப்படிங்கறதுக்கு எழுத போறோம். ஆறுக்கு முன்னாடி ஒன்னு விட்ட லெட்டர் பி, இக்கு முன்னாடி சி, டிக்கு முன்னாடி பி, அப்புறம் யூக்கு முன்னாடி எஸ் வரும், சிக்கு முன்னாடி ஏ, ஓகேவா, இக்கு முன்னாடி சி. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். பி சி பி எஸ் ஏ சி அப்படிங்கறத ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இது நாளில் ஏதோ ஒன்னு வந்து ஆட் ஒன் அவுட் பொருத்தம் இல்லாததை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைன்ஸ் வர்றதா இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 லைன். அதே மாதிரி டபிள்யூவும் 1, 2, 3, 4 லைன். இ பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? இ 1, 2, 3 நடுவில் ஒரு லைன். அப்ப இது எல்லாமே 4 லைன் வருது. ஆனா டிக்கு பாத்தீங்கன்னா 1, 2 ரெண்டே ரெண்டு லைன் தான் வருது. சோ ஆப்ஷன் டி தான் இதுல டிஃபரெண்டா இருக்கிறது. சோ இது பாத்தீங்கன்னா மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் பார்த்தோம்னா சோ மிரர் வந்து இங்க இருக்கு, அப்படின்னா என்ன ஆகும்? இந்த படம் அப்படியே இந்த பக்கம் திரும்பி வரும். சோ அப்படி எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பால், அதுக்கப்புறம் முக்கோணம், உள்ள ஷேட் பண்ணிருக்கோம். சோ அப்படி பார்த்தோம்னா இந்த படம் பி ல தான் இருக்கு. சோ ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. வேளா என்பவர் ஒரு விவசாயி. இவர் ஒரு சில ஏக்கர் நிலம் சொந்தமாக வைத்துள்ளார். கடந்த மாதம் அவர் செய்த அறுவடையில் அவர் முதலீடு செய்தலில் 90% வந்து லாபம் கிடைச்சது. அந்த 90%ங்கிறது என்ன? 90,000 ரூபாய். அப்படி என்றால் ஒவ்வொரு பருவத்திற்கும் முதலீடு செய்வதற்கு அவருக்கு தோராயமா எவ்வளவு பணம் தேவை? சோ அடுத்ததுக்கு அவர் முதலீடு செய்யணும்னா அவர்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? சோ அப்ப அவர்கிட்ட எவ்வளவு இருக்கணும்? 100% பணம் இருந்தாதான் அதுல ஒவ்வொரு பருவத்திலயும் அவருக்கு 90% வந்து 90,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா 90% இவ்வளோனா 100% எவ்வளோ? அவ்வளவுதான். சோ பார்த்தனே சொல்லிடலாம், 100%ங்கிறது 100,000 ரூபாயா இருந்தாதான் அதுல 90% அப்படிங்கிறது 90,000 ரூபாயா இருக்கும். சோ ஆன்சர் வந்து 100,000 ரூபாய். அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா டைரக்ஷன் சம் தான். சாரங் வந்து மேற்கு பக்கம் பார்த்து நிக்கிறார். சோ இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. சோ அவர் எப்படி நிப்பாரு? மேற்கு பக்கம் பார்த்து நிக்கிறார் சாரங். ஓகேவா? சாரங் வந்து நிக்கிறாரு. அவர் 135 டிகிரி கோணத்துல வளஞ்சுழியாக திரும்பி, வளஞ்சுழியானா என்னட்டோ, அவருக்கு ரைட் சைட்ல திரும்புறாரு. ரைட் சைட்ல 135 டிகிரி திரும்புறாரு. சோ இப்படி ரைட் சைட்ல திரும்பினா இது 90 டிகிரி. ஓகேவா? இது 90 டிகிரி. அதுக்கப்புறம் மிச்சம் எவ்வளவு இருக்கு? 135ல 90 போச்சுன்னா 45. சோ 90ல பாதிதான் 45. அப்ப இதோட இந்த டைரக்ஷன் இந்த இது மொத்தம் தான் 135 டிகிரியா இருக்கும். ஓகேவா? இது ஒரு 90, இது ஒரு 45. அப்போ வளஞ்சுழியாக திரும்பி நிக்கிறார். சோ ஸ்டார்டிங்ல மேற்கு பக்கம் திரும்பினவர் 135 டிகிரி திரும்பினா இந்த டைரக்ஷன்ல இருப்பாரு. பிறகு 45 டிகிரி கோணத்துல இடஞ்சுழியாக திரும்புறாரு. எது திசையில திரும்புறாரு? சோ இங்க இருக்காரு. இதுக்கு இடஞ்சுழினா என்ன அர்த்தம்? இந்த பக்கம். இந்த பக்கம் எவ்வளவு? 45 டிகிரி. சோ 45 டிகிரினா இங்க இந்த டைரக்ஷன்ல இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? சோ ஃபர்ஸ்ட் 90, அதுக்கப்புறம் ஒரு 45 அப்படிங்கிறப்ப இந்த டைரக்ஷன்ல இருப்பாரு. திருப்பி இதோட இடது பக்கம் 45னா திருப்பி என்ன வந்துருவாரு? இந்த டைரக்ஷனுக்கே வந்துருவாரு. இங்க இருந்தவர் இப்ப இங்க இருப்பாரு. இப்படி திரும்பினதுக்கு அப்புறம் எந்த திசையை நோக்கி இருக்காரு? சோ இது எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கு? வடக்கு திசையை நோக்கி, வடக்கு திசையை நோக்கி இருக்காரு. ஓகேவா? சோ இந்த டைரக்ஷன் வந்து வடக்கு. சோ இங்க வந்து நம்ம கரெக்டா அந்த டிகிரியை கால்குலேட் பண்ணி போட்டாதான் அந்த டைரக்ஷன் வந்து கரெக்டா போட முடியும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் க்வெஸ்சன். 7 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையின் மேலே
மேலே இருந்து கோபுரத்தில் ஏற்ற கோணம் 30 டிகிரி. ஒருவேளை கோபுரம் 45 மீட்டர் உயரமுள்ளதாக இருந்தால் கோபுரமானது நடைமேடையிலிருந்து எவ்வளவு தூரம் அமைக்கப்பட்டிருக்கும்? இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடைமேடைனா என்ன அர்த்தம்? ஒரு பிளாட்ஃபார்ம், ஓகேவா? இந்த பிளாட்ஃபார்மோட நீளம் வந்து 7 மீட்டர். சோ இதோட நீளம் வந்து இது, அகலம் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 7 மீட்டர் நீளமுடையதா இருக்கு பிளாட்ஃபார்ம், ஓகேவா? இந்த நடைமேடையோட மேல இருந்து, சோ நடைமேடையோட மேல இருந்து கோபுரத்திற்கு ஏற்ற கோணம், சோ இந்த இதுக்கு பக்கத்துல ஒரு கோபுரம் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஓகேவா? இதுதான் கோபுரம். இங்க ஹைட், அந்த கோபுரத்தோட ஹைட் இதுதான். இதோட ஏற்ற கோணம்னா என்ன அர்த்தம்? இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து இந்த கோபுரத்துக்கான ஏற்ற கோணம். சோ இதுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படிங்கிறது 30 டிகிரி, ஓகேவா? இப்ப ஒருவேளை கோபுரம் வந்து 47 மீட்டர் உயரம் உள்ளதாக இருந்தால் கோபுரமானது, சோ கோபுரம்ங்கிறது கண்டிப்பா கீழ இருந்து தான் மேல வரைக்கும் இருக்கும், ஓகேவா? நடைமேடையின் மேல கோபுரம் இருக்கா? சோ இப்ப கீழ இருந்து கோபுரம் வரைக்கும் எவ்வளவு? 47 மீட்டர். அப்படின்னா கோபுரமானது நடைமேடையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும்? சோ இப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இதுதான் நடைமேடை. நடைமேடையிலிருந்து கோபுரம், கோபுரம் இந்த சைடு இருக்கும். சோ இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு கோணம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? சோ இது கீழே இருக்கிறது வேணும். இது 7 மீட்டர்னா அப்ப இந்த 7 மீட்டர், இது வரைக்கும் 7 மீட்டரா இருக்கும். டோட்டல் 47னா இது 7னா இது எவ்வளவு வரும்? 40 இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த 30 டிகிரியை வச்சு கண்டுபிடிக்கலாம். 30 டிகிரிக்கு இது எதிர்ப்பக்கம், இது அடிப்பக்கம், இது வந்து கர்ணமா இருக்கும். அப்போ எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம், ஏன்னா நமக்கு அடிப்பக்கம் தான் வேணும். ஆல்ரெடி எதிர்ப்பக்கம் கொடுத்துருக்காங்க. சோ எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் இல்லைன்னா அடிப்பக்கம்ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டான் தீட்டாக்கு ஈக்குவலா இருக்கும். டான் தீட்டா தான் எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம் வரும். டான் தீட்டாங்கிறது இங்க என்னது? 30 டிகிரி. அப்போ டான் 30 டிகிரி தான் எதிர்ப்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். டான் 30 டிகிரிக்கு வேல்யூ நமக்கு தெரியும், 1/√3. ஆல்ரெடி நீங்க அந்த ட்ரிக்னோமெட்ரி டேபிள் படிச்சிருந்தீங்கன்னா இதோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப எதிர்ப்பக்கம் என்னது? 40 மீட்டர். சோ 40 டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் இல்லனா அடிப்பக்கம். இந்த அடிப்பக்கத்தோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சோ இப்ப அடிப்பக்கத்தை மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 40 × √3. இப்ப அடிப்பக்கத்தோட வேல்யூ 40 × √3. சோ இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மோஸ்ட் எல்லா க்வெஸ்சன்ஸுமே பார்த்தாச்சு. சயின்ஸ் கொஸ்டின் மட்டும் விடுபட்டிருக்கு, அதை நம்ம தனியா ஒரு வீடியோவா பார்க்கலாம். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.